பின்னாடி என்னமோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன அது ஒவ்வொரு போதும் என்ன அது எல்லாம் வெடிச்சு மேலே விழுவுது. நல்லா மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். எங்கே பார்த்தாலும் நெருப்பாக இருக்கு. ஒன்றும் பின்னாடியே ஃபாலோ பண்ணுது. முன்னாடி இது என்னது முன்னாடி நிற்கிதா போச்சா. Hi guys, welcome to Lovely Boss. இன்னைக்கு நம்ம ரோப்ளக்ஸ்ல இந்த டனல் எஸ்கேப் தான் பண்ண போறோம். ஜூஜூ சார்லஸ் எப்படி ஒரு மோசமான ட்ரெயினோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க தாமஸ்னு ஒரு ட்ரெயின் இருக்கும். இந்த ஒரு மோசமான ட்ரெயின் கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறோமா இல்லையாங்கறத இந்த கேம். அப்படியே விஷயம் என்னடா அது ட்ரெயின் ட்ராக்கு கீழ ஒரு வழி இருக்கு. இதல போய் பாப்போம். என்ன ரூம் இது? குடோனா? தெரியாம குடோனுக்குள்ள குதிச்சுட்டேன். இங்க ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பாப்போம். ஒரு பொருளுமே கிடைக்கலையே. எப்படி இங்க இருந்து வெளியே போறது? வழியவே காணாம. ஓகே, நம்ம வந்த வழியிலே திரும்பி ஏறி மேல போயிடலாம். எஸ் மேல வந்தாச்சு. இதுல ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அங்க ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பாப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்க இன்னொரு லைக் கொடுக்கலன்னா லைக் கொடுத்துக்கங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் ஆல் கொடுத்து வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய ஹாரர் அண்ட் ஃபன்னி கேம்ஸ் எல்லாம் நம்ம சேனல்ல வரும். அந்த வீடியோலாம் நீங்களும் மிஸ் பண்ணாம பாக்கலாம். இப்போ நம்ம இந்த டனலுக்குள்ளே தான் போக போகிறோம். ரெண்டு டனல் இருக்கு, எதில் போகிறது? ஓகே, இந்த பக்கம் கொஞ்சம் லக்கேஜ் அதிகமாக இருக்குது, நிறைய பேர் உட்காந்துருக்கானுங்க. இதிலே போய்க்கலாம். வழிபடு வழிபடு வழிபடே. ஆ, உட்காந்துக்கிட்டான். ட்ரெயினா? இல்லையே, இதை பார்த்தா டிராக்டர் மாதிரி இருக்குது. குப்பைன்னு கொண்டு போய் குப்பை தொட்டியில் கூட்டிட போகிறானுங்க. யோ டிரைவரே, பார்த்து கொண்டு போய் சேஃபாக லேண்ட் பண்ணியா? வாடா என் மச்சி, வாழக்க பஜ்ஜி, ஓங்கோட்ட பிச்சி போட்ட போடுறேன் பஜ்ஜி. எங்கே இருக்கிறோம்? எங்கே இதை தாண்டி போக முடியல. முன்னாடி ஏதோ ட்ரெயின் மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஓகே, நம்ம டார்ச் லைட் எடுத்தாச்சு. டார்ச் லைட்டை வச்சு இந்த பக்கம் இருட்டா இருக்கு, இந்த பக்கம் போய் பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு. ஹலோ, எஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? ரொம்ப இருட்டா இருக்கு. யாருமே இல்லை. ஆனால் இதுக்கு மேலே போகவும் முடியல. பின்னாடியும் அந்த ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு, அதை தாண்டி போக முடியல. எப்படி இந்த இடத்த விட்டு தாண்டி போகிறது தெரியலையே. தூரத்தில் இன்னமும் ரெட் கலரில் வருது. என்னது அது? ஏதோ வருது. நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இருக்குமோ? என்னதான் இருக்கும். சீக்கிரம் வாங்க சார், என்னை ஹெல்ப் பண்ணுங்க. இன்னமும் பெருசாக இருக்கு. என்னடா இது நெருப்பாருக்குறோம். எங்கடா இதுக்கு மேல வழி இல்ல, இதை உடச்சிட்டு இறங்கிட வேண்டியதான். எங்க தலையில மாட்டிக்கிச்சு. பின்னாடி அந்த தாமஸ் வருதா இல்லையா? இந்த ட்ரெயின் பெட்டி எல்லாம் உடச்சு போட்டு வந்துகிட்டு இருக்குதுங்க. அது பக்கத்துல வந்துருச்சுனாவே ஒரு சவுண்ட் கேக்குது, கிரு 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 கிருன்னு சொல்லிட்டு. ஓகே, இங்க என்னது? ஏலின்? என்னடா ஏலின்லாம் அடிச்சு போட்டுருக்குது இந்த தாமஸ். இது சாதா ட்ரெயின் இல்ல, ஏலினே அடிச்சு போட்டுருக்குன்னா இது உக்கரமான மோசமான ஒரு ஜந்து. இதை எப்படி சமாளிச்சுங்கிறது நம்ம தப்பிக்க போறோமோ தெரியல. பின்னாடி வருதா? பக்கத்துல வந்துருச்சு. ஒரு ஒரு என்னது? முன்னாடியும் நிக்குது, பின்னாடி வந்துருச்சு. என்னங்க இது? ரெண்டு பக்கமும் வந்துருச்சு. எப்புட்ரா? ஓ, இப்போதாங்க புரியுது. இந்த தாமஸ் அசையாம அப்படியே நிக்குது பாருங்க. அது சும்மா பயம்படுத்துறதுக்கு நிறுத்திருப்பானுங்களாட்டுக்கு. நம்ம பின்னாடி துரத்திட்டு வந்துச்சு பாத்தீங்களா, அதுதான் ஒரு ரியல் தாமஸ் ஆட்டுக்கு. இப்படியாம வந்துட்டுமே. என்னடா அது, ஏத்தனை இடத்துலயும் மறுபடியும் இறக்கிட்டீங்க. டெத்தானா ஃபர்ஸ்ட்ல இருந்தா? ஐயோ, இது வேற ரிஸ்க். இந்த டைம் பாருங்க அண்ணாச்சே, வண்டி எடுங்க. இந்த டைம் அந்த ராட்சஸ் ரயில் கிட்ட மாட்டாம தப்பிச்சு போறோம். A few moments later. இங்க ஒரு ஏலியன் செத்து கிடந்தது பாத்தீங்களா, அது பறக்கும் தட்டுல வந்திருக்க மாட்டுக்கு. அந்த தாமஸ் புடிச்சு போட்டு கும்பு கும்புனு கும்பி இருக்குது. அதோட ரத்தம் தான் இங்க கீழே பச்சை கலர்ல இருக்குது. நமக்கு எப்படி ரெட் கலர்ல இருக்குமோ அதே மாதிரி ஏலியனுக்கு பச்சை கலர்ல இருக்காமா? இந்த கேம்ல சொல்றாங்கப்பா, எனக்கு தெரியாது. அந்த தாமஸ் வேற பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டு இருக்குது. அதுக்கு ட்ராக் இருந்தா சரி இல்லைனாலும் சரி வந்துருது. இந்த இடத்துல தானே முன்ன அடி வாங்கணும். பின்னாடி வருது, பின்னாடியே துரத்திட்டு. இது என்னதுரா? டம்மி பீஸ். இதுக்கு பயந்துட்டு தான் முன்ன நின்ன அந்த தாமஸ் வந்து பின்னாடியே புடிச்சிச்சு நம்மள. இதுக்கப்புறம் என்ன பயம் படுத்தவே முடியாதுரா. ஏ தாமஸ், உனக்கு முன்னாடி நான் மின்னல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன், முடிஞ்சா வந்து புடிச்சு பாரு.
என்னடா இது முன்னாடி ட்ராக் வளைஞ்சு வளைஞ்சு போகுது, இங்க போறங்க இது ரோடு போட சொன்னாரு எட்டு போட்டு வச்சிருக்கானுங்க. என்னடி இது எப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகுது பாருங்களே, இதுக்குள்ளெல்லாம் அந்த தாமஸால வரவே முடியாது. வருது என்னடா இதுக்குள்ளேயும் வருது, அங்க போறங்க அது யூ-டர்ன் போட்டு அப்படி சுத்தி சுத்தி வருது, நம்ம பின்னாடியே துரத்திட்டு வருது, நம்மள காய வச்சு ஊருக போட முடியாதடிக்கு. இதுல எங்கடா எக்ஸிட் டோர் இருக்கு, சீக்கிரம் காப்பிக்கிடா நான் வெளியே போயிடுறேன். எங்க அப்பா எப்படியும் எட்டு வழி சாலையை கடந்துட்டோம், இந்த சுத்தி சுத்தி வர ட்ராக்கை தாண்டி வந்துட்டோம், இங்க போறங்க தாமஸ் எப்படி சுத்தி வருதுன்னு சொல்லிட்டு அது கண்டு போறங்களே ரெட் கலர். ஐயோ பக்கத்துல வந்து டோர் ஓவர் ஸ்ட்ரைட்டாவே போலாம். ஐயோ இந்த டம்மி தாமஸை வச்சு வெறுப்பேத்துறானுங்களே, நான் வேற தாமஸுக்கு பதிலாக சார்லஸ் சார்லஸ் சொல்லிட்டு இருக்கேன். சீக்கிரம் அந்த தாமஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம வெளியே போனோம். முன்னாடி என்ன ட்ரம்மு ட்ரம்மா இருக்குது, ஆயில் பேர்ல கம்பத்தி வச்சிருக்கானுங்களா, டம்மி பாம்பு. இதெல்லாம் நம்ம ஈஸியாவே தாண்டி போயிடலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இது வெறும் ட்ரம்மு தானே, ஈஸியா ஜம்ப் பண்ணி இப்படி தாண்டி தாண்டி ஓடிடும். ஏன்னா வெடிச்சு போச்சு, எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்தா, இப்படி வெடிச்சிட்டோமே இப்ப மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தா தாங்கி தானே ஆகணும், தாங்க முடியல கல்லுங்க. தேவையில்லாம சரி பாத்துக்குவோம், அடி வாங்க மாட்டேன், அடி வாங்கினா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அவனை மாட்டான் பம்பர் கட்ட மண்டையா. டே சுஜித் அடி மட்டும் வாங்கிடாதரா, எப்படியாவது தப்பிச்சு போயிடுறா, இனிமே விளக்கணைய கண்ணில் ஊத்திட்டு பாப்பானுங்களேன். தேவையில்லாம வாய் விட்டோம் வேற. ஓகே இப்படி ஜம்ப் பண்ணி பொறுமையாவே போவோம், பொறுமையா போயே நம்ம வின் பண்ணிடலாம், ஏன்னா அவசரப்பட்டு வாய் விட்டேன், வேற வழி இல்லை. இந்த டைம் நம்ம வின் பண்ணி காட்டுறோம். ஓகே நம்ம அப்படியே வெளியே ஜம்ப் பண்ணி போகலாம். இந்த இடத்துல எல்லாமே வெடிக்குமே, இங்கே பாருங்க ட்ரெயினோட வீலு மட்டும் தனியாக உருண்டுட்டு போகுது. என்ன உருண்டுட்டு போனாலும் சரி எங்கேயும் நிற்கக்கூடாது, நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு சீக்கிரம் ஜெயிக்கணும், இங்கெல்லாம் நின்றுட்டு இருந்தோம்னா பின்னாடி தாமஸ் வந்து நம்மளை பிடிச்சிடும். நம்ம இன்னைக்கு தாமஸையும் பார்த்துட்டோம், இதுக்கு முன்னாடி சூஜோ சார்லஸும் பார்த்தாச்சு, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு சூஜோ சார்லஸ் பிடிக்குமா இல்லை தாமஸ் பிடிக்குமாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். தாமஸ் இந்த ரோப்ளாக்ஸில் இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் சொல்ல வேணாம், ரோப்ளாக்ஸ் இந்த மாதிரி குவாலிட்டி தான் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். சூ சூ சார்லஸ் மாதிரியே தாமஸுக்கும் தனியாவே ஒரு கேம் இருக்கு, அது குவாலிட்டியா தான் இருக்கும். சோ அது நீங்க கமெண்ட்ல கேட்டீங்கன்னா அந்த கேமை ட்ரை பண்ண சொல்லி நானும் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். ஜம்பே கீழே விழுந்துடக்கூடாது, கடைசி ஒன்று ஜம்பே வந்தாச்சு நம்ம. யஸ் இந்த இடத்துல தான் நம்ம ஒன்று தாமஸ்கிட்ட அடி வாங்கினேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு நம்மளை வெறுப்பேற்றுறதுக்கு ஒன்று வந்துருக்கணுமே, ஏதோ வந்துருச்சுல நினச்சேன், சும்மா வந்து வெறுப்பேற்றிட்டு இருக்குது. ஏ டம்மி தாமஸே வழிவிடு, அங்கே பின்னாடி ஒரிஜினல் தாமஸ் வருது, உன்னை கடிச்சு சாப்பிட்டு போயிடும், நீ நின்று நினைக்கிறேன் நான் ஓரமாக போயிடுறேன். இந்த இடமே ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்குது, எங்கே பார்த்தாலும் ரெட் லைட் தான் வச்சுருக்கானுங்க, அதனாலேயே கொஞ்சம் திகிலாக இருக்குது. சரி ஓகே போவோம், நிறைய பேர் ரோப்ளாக்ஸில் டோர் எஸ்கேப் கம்ப்ளீட் பண்ண போகிறோம், 50 கம்ப்ளீட் பண்ணிட்டா இன்னும் 50 டோர் நீ கம்ப்ளீட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். முடியலைங்க, நான் என்ன பண்ணுவேன், அந்த 50 டோர் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இருக்கிறது நானும் ரொம்ப டைம் விளையாண்டு பார்த்துட்டேன், தோத்துக்கிட்டே தான் இருக்கு. இருக்க பிரச்சனையே நம்ம ஒரு டைம் எங்கேயாவது பேய்கிட்ட அடி வாங்கிட்டோம்னாலும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும், ஃபர்ஸ்ட் 1 நம்பர் டோர்ல இருந்து மறுபடியும் 100 கம்ப்ளீட் பண்ணணும், அதனால தான் நமக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குது. ஸோ யா நீங்க 100 டோர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கம்ப்ளீட் பண்ணனா வீடியோ அப்லோட் பண்றேன். இப்படியோ அந்த சுத்தி சுத்தி வர அந்த ட்ரெயின் ட்ராக்கை தாண்டி வந்துட்டோம், இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா போவோம். என்ன தராஜ இந்த டம்மி பாபா இதை வேற குறுக்க வச்சு வெறுப்பேத்துறாடுங்களே மயிலா, முன்னாடி ஆயில் பேரலா கம்பி வச்சிருக்கானுங்க, அது சாதா ட்ரம்மும் இல்லை வெடிகுண்டு ட்ரம்மு, அது பக்கத்துல போய் பட்டம்னாவே வெடிச்சிருது. அதுகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே அப்படியே சைடில் போகலாம், முன்னாடி வேற இருக்கே. ஓகே இந்த கேப்ல பூந்துட வேண்டிதான், என்னடா இத்தனை வச்சிருக்கீங்க, இதில் லைட்டா புட்டாவே வெடிச்சிருமே ஜம்பே. எஸ் தாண்டியாச்சு, இன்னும் கொஞ்சம் தான், எப்படியாவது எதையும் தாண்டி போயிட்டோம்னா இங்கிருந்து ஈஸியாக தப்பிச்சு போயிடலாம். எஸ் நம்ம அந்த ட்ரம்மை தாண்டி வந்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன டாஸ்க் வச்சிருக்க போறாடுங்க தெரியலையே. இந்த பாக்ஸ் பாக்ஸாக இருக்கு, இந்த பாக்ஸ் எல்லாம் தாண்டி போவோம். அந்த தாமஸ் ட்ரெயின் நம்ம பின்னாடி வருதா இல்லையான்னு வேற தெரியலையே, ஒரு சவுண்டு கேட்க மாட்டேங்குது, வரலன்னு தான் நினைக்கிறேன், இதுக்கு பின்னாடி வர முடியலன்னு நினைக்கிறேன் அதான. ஏன்னா இங்கே சுற்றியும் அட்டைப்பெட்டியாக வச்சிருக்கானுங்க, இந்த அட்டைப்பெட்டியை தாண்டி அந்த ட்ரெயினால் வர முடியலன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ சவுண்டு கேட்குது, வருதோ அங்க போருங்க, அட்டைப்பெட்டிலாம் தள்ளி விட்டு வந்துகிட்டு இருக்குது, பக்கத்தில் வந்துருச்சு. அஜய் முன்னாடி இதுக்கு மேலே வழி இல்லை, எதையோ வச்சிருக்கானுங்களே குறுக்க. ஓகே இந்த வழியை போயிட வேண்டிதான், இந்த ட்ராக் வழியை நம்ம அப்படியே போவோம். முன்னாடி ட்ரெயின் வருதா, அய்யோ அடிச்சு தூக்கிட்டு போயிருமே. ஓகே இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி உள்ளே வந்துடலாம். எப்படி எப்படிலாம் குதிச்சு வர வைக்கிறானுங்க. அந்த தாமஸ் ட்ரெயின் நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தது, இப்ப வேகமா போகுது பாத்தீங்களா, அந்த ட்ரெயின் எனக்கு தெரிஞ்சு வேகமா போய் அந்த தாமஸை முட்டி தள்ளி தூர தூக்கி போட்டிருக்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான் அந்த தாமஸை காணாம். தாமஸ் செத்துருச்சா, எட்டி பார்ப்போம், எங்கேயுமே வரல, இங்கே வருது. இன்னும் நீ சாவலியா,
பின்னாடியே அந்த ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு, இப்படியே ஓடிடலாம். இன்னும் இருக்கு மேலே போக முடியல, செவ்வறு எதுவும் இருக்கா? ஒன்றுமே இல்லையே முன்னாடி, யாரும் போக முடியலையே. ஒரு வேலை இதை அழுத்துருமோ, இது அழுத்தினாலும் ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்குது. ஐயோயோ, அந்த ட்ரெயின் வேறு பக்கத்தில் வந்துருச்சு, இதுக்கு மேலே போக முடியல. நம்ம சோழி முடிஞ்சிச்சு, ஏன்னா இப்போ போக முடியுது. இன்னும் கொடுமுடாது, என்னமோ சவுண்டு கேட்குது, என்னமோ கருப்பா முன்னாடி இருக்குது. இதுகிட்ட நம்ம மாட்டாம அப்படியே சைடாக போயிடலாம். நம்ம நாங்களாம் யாரு? இப்போ இந்த தாமஸை பாருங்களே, ஏதோ சேஞ்சஸ் தெரியுது, அப்டேட் ஆன மாதிரி இருக்கு. ஓ, ஒருவேளை நமக்கு முன்னாடி கருப்பாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அது அது மேலே போட்டதும் அது அப்டேட் ஆகுமா? இது தெரியாமல் போச்சே. இதுக்கு மேலே எங்கேயும் நிற்கக்கூடாது, அது பின்னாடியே வருது. மின்னல் வேகத்தில் ஓடிட வேண்டியதான், மின்னல் வேகத்தில் போகிறேன். குறுக்கை யாரும் வந்துடக்கூடாது. ஆண்டவா, தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுதுங்க, அதுதான் எஸ்கேப் டோர். என்னது இது? இதில் இருக்குது, மறுபடியும் அது அப்டேட் ஆகிறதுக்கு ஏதோ வச்சிருக்காடுங்க. எங்கே இது என்னங்க? ஃபேஸ்புக் வந்துட்டோம், நிஜா சூரியன்னு என்னென்னமோ இருக்குது. அப்புறம் அப்பாடா, தாண்டி வந்தாச்சே, பின்னாடி வருதா? இருங்க திரும்பி பார்ப்போம். வந்துருச்சுடா, வந்துருச்சு. ஓடே, இது என்னது? வாவ், எப்படியோ இந்த டனலை விட்டு வெளியே வந்துட்டோம். இங்கே போருங்க, அருவிலாம் இருக்குது, தண்ணிலாம் ஊற்றுது. ஆனால் இங்கே உடச்சி வச்சிருக்கானுங்க பாலத்தை. நாங்களாம் எவ்வளோ பெரிய மூளைக்காரங்க, நீங்கள் கட்டி வச்சிருக்க கம்பி வேலையே நாங்கள் நடந்து போயிருவோம். அருவியில் போகிற தண்ணி கீழே தான் போகுது, கம்பினு அதுலேயே குதிச்சிடலாமா? டொப்பி தலையா, யாரா நீ? டக்குனு வந்து பயம் கொடுத்துட்டு போற, நமக்குனே வருவானுங்களாட்டுக்கே. டைப்பு டைப்பா, ஓகே இங்க போறோம், எங்கேயும் உடஞ்சிருக்கு. நம்ம அப்படியே சைடா போயிடலாம். இந்த சார்லஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறோமோ, அச்சோ சார்லஸ் சொல்றேனே, தாமஸ் கிட்ட இருந்து எப்படி நம்ம தப்பிக்க போறோமோ, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. நமக்கே கன்ஃபியூசன் ஆகுது. இதை எப்படியாவது நம்ம அழிச்சே ஆகணும், அழிக்கலாம் நம்மள அழிச்சிடும். இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே நம்ம ஓடிக்கிட்டு இருக்குது? தூரத்துல ஏதோ வெள்ளை கலர்ல இருக்குதுங்க, அங்க போனோம்னா இந்த தாமஸ் அழிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே அங்க போவோம். என்னதுங்க இது? சரியில்லை, தாமஸுக்கு யாரோ செலவு வச்சிருக்கானுங்க. இங்கே போருங்க, செலை கட்டி வச்சிருக்கானுங்க தாமஸுக்கு. ஓ, இதெல்லாம் பழைய ட்ரெயினா? இங்கே போருங்க, இந்த தாமஸ் எல்லா ட்ரெயினையும் சாவடிச்சு போட்டுருக்குது. ட்ரெயினுக்கு எங்கடா உசுர் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பின்னாடி வருது இல்லை, அதுக்கே உசுர் இருக்கும் போது இதுக்கெல்லாம் உசுர் இருக்காதா? செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இந்த இடத்த பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏதோ பேய் இருக்க இடம் மாதிரியே இருக்குது. இந்த இடத்த விட்டு சீக்கிரம் நம்ம வெளியே போயிடலாம். இங்கே ஏதோ ஒரு ஒயிட்டாக இருக்குங்க, அதுக்குள்ளே போயிடலாம். பின்னாடியே இந்த தாமஸ் வரும், வந்துக்கிட்டே இருக்கு. ஜம்பே, வெளியே வரட்டுமா? அந்த டனலை விட்டு வெளியே மட்டுமா? அந்த குகையை விட்டு வெளியே வந்துட்டோம். வாவ், வேற லெவலு. கிவ் போருங்க, அந்த தாமஸ் அடிச்சு தூக்கிடுச்சுங்க. தாமஸ் போருங்க, சுக்குநூறாக உடஞ்சி போயிடுச்சு. அதோட கையை காலுன்னு சொல்லிட்டு எல்லாம் தனித்தனியாக கிடக்குது. ட்ரெயின் பாட்டெலாம் தனித்தனியாக உடஞ்சி கிடக்குது. ட்ரெயினும் யாரோ கொண்டு வந்து மேலே விட்டுட்டானுங்க. எஸ் கைஸ், ஃபைனலி நம்ம டனல் எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த தாமஸையும் நம்ம அழிச்சிட்டோம். ரோப்ளக்ஸில் இந்த கேமை இன்னும் ஃபுல்லாக அப்டேட் பண்ணல. ஸோ இப்போ அப்டேட் ப்ராசஸிங் போய்கிட்டு இருக்கு, அதனால அறகுறையாக தான் முடிச்சிருக்காங்க கேமை. ஸோ அப்டேட் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் கேம் பெருசாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக ஒரு தாட்டி ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துக்கங்க. அண்ட் நம்ம சேனல் இன்னொன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானால் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஹாரர் கேம், ஃபனியான கேம்ஸ்லாம் நம்ம சேனலில் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பார்க்க முடியும். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் பிடிக்கும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள், மறந்துடாதீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திப்போம்.